ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முடக்கத்தான் கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த இந்த இது வந்து ஒரு கொடி மாதிரி வந்து இருக்கும், செடி மாதிரி இருக்காது, கொடி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நீல நீளமாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து முடக்கத்தான் கீரை. இது வந்து நிறைய நமக்கு வந்து மருத்துவ குணங்கள், இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள், எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். மூட்டு வலி, முதுகு வலி, கைகால் வலி அப்படின்னு அனைத்து வலிகளையும் வந்து போக்கக்கூடியது அந்த முடக்கத்தான் கீரை. இதில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சுகப்பிரசவம் ஆறதுக்கு இந்த கீரையை வந்து அரைச்சி அடி வயிற்றுல வந்து கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆயிருங்க. அது மாதிரி இந்த முடக்கத்தான் கீரை சாறு எடுத்து குடித்து வந்தால் பெண்களுக்கு இந்த மாதவிடா காலங்களில் ஏற்படும் இல்லையா, அந்த மாதவிடா காலங்களில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிரும். இந்த முடக்கத்தான் கீரையில் அவ்வளோ நன்மைகள், ஏராளமான நன்மைகள் வந்து இருக்குது. இந்த முடக்கத்தான் கீரையை வந்து உணவில் நம்ம அடிக்கடி நம்ம எடுத்து வந்தோம் அப்படின்னா வந்து மூல நோய், மலச்சிக்கல், முடக்குவாதம் அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம தோசை மாவு அரைக்கும் போது இந்த கீரையுமே வந்து இது வந்து இந்த இலை வந்து சின்ன சின்ன இலையாக தான் இருக்கும். இதை வந்து தோசை மாவு அரைக்கும் போது இந்த இலையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி நம்ம தோசை விட்டு நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து கொதிக்க வச்செல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இதில் உள்ள மருத்துவ குணங்கள் இதெல்லாம் வந்து இருக்காது, மருத்துவ குணங்கள்லாம் வந்து போயிடும், குறைஞ்சிரும். ஸோ இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு நம்ம கண்டிப்பாக இதை சாப்பிடக்கூடாது. இது முடக்கத்தான் கீரை எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து முடக்கு ப்ளஸ் அறுத்தான், முடக்கு அறுத்தான் அப்படி தான் இருந்துச்சு முன்னாடி. அப்படியே முடக்கு அறுத்தான் அப்படின்னு அப்படியே பேசி முடக்கற்றான் அப்படின்னு வந்து இப்போ எல்லாருமே வந்து முடக்கற்றான் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து மூட்டுகளில் முடங்கி இருக்கிற வாதங்களை வந்து அறுக்கும், அதனால தான் வந்து இதை முடக்கத்தான் அப்படின்னு வந்து முடக்க இப்போலாம் இந்த கீரைக்கு பேர் வந்து முடக்கத்தான் அப்படின்ற இந்த கீரைக்கு பேர். இது வந்து வாயு தொல்லை இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும், வாயு தொல்லை இருக்காது. ஸோ வாயு தொல்லை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக வந்து இதை வாரத்தில் மூணு நாளோ ரெண்டு நாளோ வந்து சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப கிடைக்காது, கீரை காலங்கட்டெல்லாம் வந்து இந்த முடக்கற்றான் கீரை வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான் இது கிடைக்கிறது. ஸோ கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க, யூஸ் பண்ணி பாருங்கள், இது நல்ல உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உணவே மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.